சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் உதயநிதி ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மருத்துவர் பாலாஜி பட்டப்பகலில் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் தற்போது மருத்துவமனையில் துணை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது பற்றிய மேலும் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி, கூடுதல் தகவல்கள். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையில் இன்று சிகிச்சையில் ஈடுபட்டிருந்த மருத்துவர் பாலாஜியை விக்னேஷ் என்பவர் கத்தியால் குத்தினார். அவருடைய தாய் இங்கு சிகிச்சைக்காக, புற்றுநோய் சிகிச்சைக்காக கடந்த 6 மாதமாக அனுமதிக்கப்பட்ட நிலையில், மிகவும் முற்றிய நிலையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அப்பொழுது கிட்டத்தட்ட 6 மாதமாக அந்த புற்றுநோய்க்காக இருக்கப்படிக்கக்கூடிய சிறப்பு சிகிச்சை மையத்தில் அவருக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் சரியாக சிகிச்சை வழங்கவில்லை என்று இன்றைய தினம் மருத்துவமனைக்கு வந்திருந்த விக்னேஷ் என்பவர் மருத்துவர் பாலாஜியை சந்தித்து பேசியிருக்கின்றார். தொடர்ந்து அது வாக்குவாதமாக மாறி மறைத்து வைத்திருந்த கத்தியால் அந்த பாலாஜி மருத்துவர் பாலாஜியை குத்தியதில் மருத்துவர் பாலாஜிக்கு 7 இடங்களில் கத்தி குத்து விழுந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த கத்தி குத்தி ஈடுபட்ட விக்னேஷ் என்பவரை இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தார்கள். மேலும் மருத்துவருக்கு தேவையான சிகிச்சையில் உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு அந்த கத்தி குத்து விழுந்த இடத்தில் முழுமையாக சிகிச்சைகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அவர் இதய அறுவை சிகிச்சையை மேற்கொண்டிருக்கின்றார். அதே போல மருந்துகளையும் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாகவும் அது சார்ந்தும் அவருக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனை நேரடியாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்த்து மருத்துவர் தற்பொழுது நலமாக இருப்பதாகவும், மயக்க நிலையில் இருப்பதாகவும், 8 மணி நேரத்துக்கு முன்பாக அடுத்த கட்டமாக தகவல்களை தெரிவிப்பதாக கூறியிருந்தார். இந்நிலையில் தற்பொழுது கிண்டி மருத்துவமனைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் வருகின்றார். அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவர் பாலாஜியை நேரில் சந்தித்து மருத்துவர்களிடம் அவருடைய உடல்நலம் குறித்து விசாரிக்கின்றார். தொடர்ந்து காவல்துறையில் எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் போலீசாரிடம் துணை முதலமைச்சர் கேட்டறியிருக்கின்றார். தற்பொழுது கிண்டி மருத்துவமனையில் முதல் தளத்தில் இருக்கக்கூடிய அவசர சிகிச்சை பிரிவில் துணை முதலமைச்சர் அமைச்சருடன் நேரடியாக சென்று மருத்துவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிகிச்சைகள், அவருடைய உடல்நிலை என்னவாக இருக்கின்றது, அவருக்கு என்னென்ன சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது, கடந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக அவருடைய சிகிச்சையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக மருத்துவர்களிடம் ஒரு விரிவான தகவல்களை கேட்டறிகின்றார். அதன் தொடர்ச்சியாக ஒரு செய்தியாளர் சந்திப்பிலும் இந்த தகவல்களை அவர் பகிர்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மருத்துவர் உடல்நிலை தொடர்பாக துணை முதலமைச்சர் நேரில் அங்கு சென்று மருத்துவர்களிடம் கேட்டு வருகிறார். இதே போல அந்த இளைஞரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விஷயத்துல தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன பிரபாகரன்? நிச்சயமாக இந்த சம்பவம் நடந்த இடத்தில் உடனடியாக அங்கிருக்கக்கூடிய ஊழியர்கள் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை பிடித்து போலீசில் ஒப்படைத்திருந்தார்கள். அவர் கத்திக்குது நடந்த இடத்திற்கு மிக அருகிலே அந்த அவசர சிகிச்சை பிரிவு இருந்ததால் அங்கிருக்கக்கூடிய பணியாளர்கள் உடனடியாக அவரை அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்து அவருடைய அந்த காயத்திற்கு சிகிச்சை என்பது உடனடியாக அளிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் பெரிய காயமாக கழுத்து பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காயத்திற்கு அறுவை சிகிச்சை செய்து உடனடியாக அந்த வெட்டப்பட்ட இரத்த நாளங்கள் உடனடியாக சரி செய்யப்பட்டிருக்கின்றன, சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக உடனடியாக சிகிச்சைகள் வழங்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அவர் படுக்கை அறையில் அவர் முழுமையாக கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். மற்றொரு புறம் காவல்துறையிலும் அந்த எதற்காக இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருந்தது என்பது தொடர்பாக முழுமையான விவரங்களை போலீசார் கேட்டறிந்திருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.